எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ண விஷயம் 20,138 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் பொசிஷனல் ஹடிலான 20,178 அது இமீடியட்டா அச்சீவ் பண்ணிடும் அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். அண்டு நெகட்டிவ் ஓப்பனிங்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நாளைக்கு பொசிஷன் ஹடெல்லாம் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல. ஸோ நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசின மாதிரி தான் ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் இமீடியட்டா 20,778 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல் மார்க்கெட்டோட பொசிஷன் ஹடில் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அது கம்ப்ளீட் பண்ண உடனே மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்ததை பார்த்தோம். மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங்ல கீழே வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 20,138 அப்படிங்கிறது மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக புல்ஸ் பயன்படுத்திக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட்டோடைய மேக்ஸிமம் ட்ரேட் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த 20,138 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதைத்தாண்டி கீழே வந்த மார்க்கெட்டை டார்கெட் ஒன் இன்டானே டார்கெட் ஒன் இன்டானேவுடைய செல்ஃபிலோ பார்த்தீங்கன்னா 20,142 அண்ட் டார்கெட் ஒன் அப்படிங்கிறது 20,102. ஸோ இன்ட்ராடேல பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் செல்பிலோக்கு கீழே வந்த மார்க்கெட் ரெண்டு தடவை டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணிச்சு. மேக்ஸிமம் ட்ரேட் அப்படிங்கிறது 20,138 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேல தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை டிஃபெண்ட் பண்ணி புல்ஸ் அதுக்கு மேலே மார்க்கெட் போக ஆரம்பித்தாங்க. அது மறுபடியும் இமீடியட்டாக உடனே பொசிஷனல் ஹாலிலான 20,178 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. ஓவராலாக மார்க்கெட்டோடைய இன்னத்து ட்ரேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பொசிஷனாக டிஸ்கஸ் பண்ணணும்னா மார்க்கெட் இன்னைக்கு தன்னுடைய புல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸோ புல் மார்க்கெட் எங்கே தொடங்கியிருக்கு 19,982 தொடங்கி அண்டு 20,372 தான் அந்த புல் மார்க்கெட் முடியுது. அந்த புல் மார்க்கெட்டோடைய பொசிஷனல் நடுலுங்கிறது 20,172. ஸோ அந்த பொசிஷன் நடுவில் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணது தான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஓவரால் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்த கீழே வந்த மார்க்கெட்டை இன்ட்ராடே டார்கெட் ஒன்னுலையும் முக்கியமாக பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலையும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை பொசிஷன் ஆர்டர்லேயே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பொசிஷனாகவும் சரி இல்லை இன்ட்ராடே பொறுத்தவரையும் சரி நம்மளோட லெவல்ஸ்குள்ள தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டோடைய இன்னத்தை க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா மார்க்கெட் பொசிஷனல் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணியிருக்கு, பொசிஷன் ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஸோ மார்க்கெட்டோடைய இன்னத்தை க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ், ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஃப்ளாட் டு நெகட்டிவ் நல்ல ப்யூர் ஃப்ளாட் க்ளோஸ். இந்த ஃப்ளாட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு இந்த பொசிஷனல் கார்டில் தாண்டி இங்கே போகுமா, அதாவது பொசிஷனல் புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் நோக்கி போகுமா இல்லை பொசிஷன் கார்டில் தாண்ட முடாமல் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி போகுமா அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய நாளாக நாளைக்கு அமையும். பார்க்க இந்த காலுக்கு இந்த க்ளோஸுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளாட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோடைய நாளத்த பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 20,232. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அந்த புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்டான 20,372 20,372 சொல்லக்கூடிய அந்த புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி நகர ஆரம்பிக்கும் பொழுது இன்ட்ராடே டிஃபென்ஸாக 268 338 செயல்படும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிக்கும். இடையில இன்ட்ராடே டிஃபென்ஸ் அப்படிங்கிறது 338 and 268 இருக்கு. அதே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது எக்ஸாக்டா பொசிஷனல் ஹடலுக்கு கீழே ஓப்பன் ஆகிறது. நாளைக்கு பொசிஷனல் ஹடலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான 19,932 நோக்கி கீழே நகர ஆரம்பிக்கும். அப்படி நகர ஆரம்பிக்கும் பொழுது 128 20,058 இன்ட்ராடே டிஃபென்ஸா மார்க்கெட்டுக்கு இருக்கும், ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய வேல்யூஸ். இன்னைக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூஸ்னு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய குழப்பமெல்லாம் இல்லை. ஸோ பொசிஷனல் ஹடில் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இங்கே கலைச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இங்கே ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நீங்கள் ஹெட்ஜ் எடுத்து வச்சுக்கலாம். லாங் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்து என்ன கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் ப்ராஃபிட்டை இந்த பொசிஷன் ஹடலில் வெளியே வர்றது, லாங் பொசிஷன் வந்து வர்றது உத்தமம். ஓகே, மார்க்கெட் பொசிஷன் ஹடலில் தாண்டணும்னா பொசிஷனல் வேல்யூஸ் எப்போ தாண்டணும்னாலும் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூ ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. அது நாளைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் பொசிஷனல் வேல்யூ பொசிஷனல் புல் மார்க்கெட் அந்த க்ளோசிங் பாயிண்ட் நோக்கி ஈஸியாக நகர ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கு ஹடலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து புல்ஸ்க்கு ஆக்சுவலாக பாதகமானது. நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது புல்ஸோடைய இந்த புல் மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இந்த ரேலியை தடை செய்யக்கூடியதால முக்கியமான வேல்யூவாக அமைஞ்சிடும். ஸோ நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்காமல் இருக்கணும் புல்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஓகே, நாளைக்கு புஷன் ஆர்டர்ல அச்சீவ் பண்ணிருக்கிறதுனால முதல்ல ப்ராஃபிட்ஸ் பாதியாச்சு புக் பண்ணி வச்சுக்கிறது, லாங் புஷன்ல இருக்கிறவங்க ப்ராஃபிட்ல பாதியாச்சு புக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம். ஓகே கைஸ், ஓரளவுக்கு நிப்டியோட வேல்யூஸ் எல்லாம் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேங்க் நிப்டியை பத்தி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டி கம்ப்ளீட்டா கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்கு. அது இன்னும் சிங்குக்குள்ளேயோ பியர் சிங்குக்குள்ளேயோ போகல. இன்றாடையை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளா மேலேருந்து ரெண்டு டார்கெட், கீழேருந்து ரெண்டு டார்கெட்னு அந்த ரெண்டு டார்கெட்ஸ் குள்ளேயே தான் நடந்துட்டு இருந்துச்சு. மேலே செல்பிலோடு இருந்து மறுபடியும் பையன் போக்கு வரும், மறுபடியும் பையன் போலருந்து மறுபடியும் மேலே ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணும். ஓவராலாக நம்மளுடைய வேல்யூஸ்குள்ளே தான் இருந்துகிட்டு இருந்து இன்றாடை வேல்யூஸ்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. ஓவராலாக கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு டார்கெட், கீழே ரெண்டு டார்கெட்னு ஒரு அஞ்சாறு டார்கெட்ஸ் பக்கமாக அச்சீவ் ஆனதை பார்க்கலாம். பட் பேங்க் நிஃப்டி இன்னும் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் எடுக்கலை. அண்ட் நிஃப்டியும் பொசிஷன் ஆர்டரில் இருக்குது. ஸோ க்ளோஸும் ஃப்ளாட் க்ளோஸாக இருக்குது. அண்டு ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கிருந்து ஒரு புது ட்ரெண்டு, உதாரணத்துக்கு நிப்டி புல் மார்க்கெட் கன்டினியூ பண்ணுற பட்சத்தில் நம்ம பேங்க் நிஃப்டியும் புல் சிங்கிள் என்ட்ரி ஆகி அதை கம்ப்ளீட் பண்ண பார்த்துரும். நிஃப்டி ஹடலிருந்து கீழே வர்ற பட்சத்தில், ஹடலோட நிலையை முடிச்சுக்கிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவ் சிங்கிள் என்ட்ரி ஆகிற ட்ரை பண்ணும். இங்கிருந்து எக்ஸ்ட்ரா ரெண்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிங்கரனைசிங் பாயிண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ரொம்ப க்ரூசியல். நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது 46,132. அதே நெகட்டிவ் ஓப்பனிங் எடுத்துட்டோம்னா 46,058. ஸோ அடுத்த புல்சிங் பியர்சிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். புல்சிங் அப்படிங்கிறது 46,328 ஸ்டார்ட் ஆகி 46,888 தான் முடியுது அந்த புல்சிங்கு. பியர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பழைய சிங் நம்மளோட இருக்குது, 45,822 45,132. ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் புல்சிங்குள்ளேயும் நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் பியர்சிங்குள்ளேயும் போறக்கான முயற்சிகளை பேங்க் நிஃப்டி எடுக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வேல்யூஸ் அண்ட் நிஃப்டி வேல்யூஸ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எந்த வேல்யூஸும் இல்லை. எல் ரெண்டுமே இதுவும் கன்சல்டேஷன் ஜோன், இதுவும் கொஸ்டின் ஹண்டல் அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகி நின்றுகிட்டு இருக்கு. எப்போவுமே வேல்யூஸ்லேயே ஸ்டே பண்ணுங்க. ஸோ வேல்யூஸ் அண்ட் லெவல்ஸ் நம்மளுக்கு என்ன வேணாலும் ஃபேவரட்டிசம் மார்க்கெட்டில் மனசில் தோணும், நம்ம மனசில் தோன்ற மாதிரியெல்லாம் மார்க்கெட் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோ ஏறிடுச்சு இங்கேருந்து கொஞ்சமாச்சு இறங்காதான்னு மனசில் மார்க்கெட் தோணும், எனக்கும் அது தோணும், எல்லாத்துக்கும் அது தோணும். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுதுங்கிறத தாண்டி டேட்டா வேல்யூஸ் என்ன சொல்லுதுங்கிறத ஃபாலோ பண்ணோம்னா மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம். நம்ம மனப்போன போக்கில் மார்க்கெட்டை கையாண்டுறது கூடாது, அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்ன டேட்டா, என்ன வேல்யூஸ் எங்கே இருக்குது, இதையே மையப்படுத்தி நம்மளுக்கு என்னதான் என்ன ஆப்போசிட்டான தாட்ஸ் இருந்தாலுமே ஸ்டிக் வித் தி ரூல்ஸ் அண்ட் லெவல்ஸ்ங்க, அதுதான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழியாக அமையும். தேவையான இடத்துல ஹெட்ஜிங் எடுத்துக்கோங்க, பொறுமையாக இருங்க மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் லெவல்ஸ் அதுக்குள்ளேயே இருங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு இடத்த இன்னொரு இடத்த உடனே அடிக்கணும் தொடங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக மார்க்கெட் 120,132 அச்சீவ் பண்ணி மூணு நாள் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 40 பாயிண்ட் அந்த பொசிஷன் கார்டில் கம்ப்ளீட் பண்ணுறது. ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் எடுத்துச்சு. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி மறுபடியும் எல்லாருக்கும் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் புல் மார்க்கெட் தொடங்கி அது முந்தானேத்து அவங்க அந்த லூப் குள்ளையே வச்சு முடிச்சதெல்லாம் ரொம்பவுமே சுவாரஸ்யமான கேம். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை விட சுவாரஸ்யமான ஒரு கேமோ, இதை விட ஒரு சுவாரஸ்யமான பிசினஸோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அண்டு ஸ்டே வித் லெவல்ஸ் கைஸ். அடுத்து ஓஐ பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓஐ பொறுத்த வரைக்கும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 20,000 வரைக்கும் இருக்கக்கூடிய கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கவராயிருக்கு. அதே நேரத்தில் 19,900 கீழே இருக்கக்கூடிய புட்டு ஓஐயும் கவராயிருக்கு. அப்படின்னு நேரத்தில் இப்போதைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி அதாவது புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டான 19,932 வாய்ப்பே இல்லைன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அது கீழே இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே ரோல் ஓவர் பண்ணுவாங்க, அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கரண்ட் தேவையான இடங்கள்லாம் அந்த பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணுவாங்க, அது மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதில் புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், 20,000 கீழே காலோயை கவர் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட்டு ஓகே நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா செகண்ட் டிஃபென்ஸ் வரைக்குமே வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் ரொம்ப சிரமம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் தாண்டதே ரொம்ப சிரமமாக இருக்கு. ஏன்னா 20,200 எல்லாம் பார்த்தீங்கன்னா 134,000 குவாரண்டி எகெயின்ஸ்ட் வெறும் 7,000 குவாரண்டி தான் வச்சிருக்கான். ஸோ ஓவராலாக அந்த பாசிட்டிவ் டிஃபென்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் ரொம்ப சிரமம் எனக்கு தெரிஞ்சு. இந்த பில்டப்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓஐ பில்டப் பிடி பார்த்தோம்னா நெகட்டிவ் ஓப்பனிங் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிதுன்னா செகண்ட் டிஃபென்ஸ் வரைக்குமே கீழே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் 150 நம்மளுக்கு ஓயே 200,000 மேல இன்னும் பில்டப் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு காலோட ஓயே. ஓகே, எனிவே ஹடல் கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட்ல. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் வேகமா மேல மூவ் ஆகுறது தடைப்படும் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஓயே பொறுத்த வரைக்கும்.
ஸோ ஓஐ ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் அது எப்போ வேணாலும் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது என்ன ஓஐ இருக்குங்கிறத பொறுத்து அன்னைக்கு இன்ட்ராடே அமையும். அது இன்ட்ராடே லெவல்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். பட் வேல்யூஸ் மாறவே மாறாது. ஸோ வேல்யூஸில் ஸ்டே பண்ணுங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங், நெகட்டிவ் ஓப்பனிங், இன்ட்ராடே டிஃபென்ஸ் அண்ட் ஓவரால் பொசிஷனல் லெவல்ஸில் தரவாருங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸில் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு காலையில் நம்ம டிஸ்கார்ட் சேனல்லையும் ஆஃப்டர்நூன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் மீட் பண்ணுவோம். ஈவினிங் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் போலையும் ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் மீட் பண்ணுவோம். அண்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே 1000 வியூஸ்லேயே தான் நம்ம வீடியோ சேனல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டென்ட் ஏதாச்சும் மாற்றணும்னு அவங்க தோணுச்சுனாலும் எனக்கு அப்பப்போ சஜஷன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ்.